ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேன், சிவிசிட்டி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர். கொளத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, ஃபெமிலர் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தம் ஒரு 1550 ஸ்கொயர் ஃபீட் லேண்டாகவும் ஒரு 3000 சதுரடி பில்டாகவும் இருக்குது. ஒரு ரெண்ட் இன்கம் வர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் தான் இருக்கும். இதனுடைய நியர்பை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 700-800 மீட்டர்ஸ்லேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி, ஒன்று. ரெண்டாவது, வாக்குபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நியர்பையாகவே இருக்குது. ஆன் ரோடு வந்து டுவர்ஸ் கனெக்ட் பண்ணுற, ரெட்யூஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டேரி ஜங்ஷன் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சூரப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த மெயின் சூரப்பட்டு மெயின் ரோடு சொல்லுவாங்க, அந்த ரோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஒரு நல்ல இன்கம் வர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான். இப்போ நம்ம வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். ஸோ கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்ற மாதிரி கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூமாக இருக்குது. ஓகே, இந்த வீட்டில் நம்ம உள்ளே போகலாம் இப்போது. ஸோ இது வந்து அதனுடைய கார் பார்க்கிங் மாதிரி இது இருக்குது ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க அப்படியே ஒரு இண்டிவிஜுவல் வீடு மாதிரி அப்படியே கட்டியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடு தனியாக இருக்கும், பக்கத்தில் அடுத்து ஒரு வீடு தனியாக இருக்கும், பார்ப்போம். ஸோ இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் இது. சிங்கிள் பெட்ரூம் வீடா இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த வீடு. இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் அப்படியே இங்க இருக்கு, ஒரு பெரிய லென்த்தியா இருக்கு. வென்டிலேஷனுக்காக ஜன்னல்லாம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு வென்டிலேஷன் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இப்படியே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இங்கே இருக்குது, இதில் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபா வாடகை வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து வாடகை மட்டும் ஒரு 4000 ரூபா வாடகை வருது. இதில் இப்படியும் இந்த வழியாகவும் இப்படியும் வச்சுருக்காங்க, உங்களுக்கு உள்ளே இப்படி போகிறதுக்கு வழி. ப்ளஸ் வந்து இப்படி கேட்டு இப்படி வந்து வெளியே வந்து கேட் வழியாகவும் போகலாம். ஓகே, இப்போ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக காம்பேக்டாக தனியாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு சிங்கிள் பெட்ரூம் 4000 ரூபா வாடகையில். ப்ளஸ் இப்போ வந்து இந்த வீட்டுக்கோட என்ட்ரன்ஸ் நம்ம போகலாம். இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த வீடு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. மாடியில் தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் போட்டு அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வீடு வந்து தனி ஒரு என்ட்ரன்ஸு, இதுக்குள்ளே தனியாக கேட் வச்சு உள்ளே போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாடகை வந்து ஒரு 8000 ரூபா வாடகை வருது இந்த ப்ராப்பர்ட்டியில். ஸோ சின்ன ஒரு சின்னதாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வந்து முத்தம் சொல்லுவாங்களே, முற்றம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து அது இருக்குது. வெளியே யாராவது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் வெளியே உட்காரச்சிட்டோ பேசலாம், இல்லை உள்ளே உட்காரச்சு பேசலாம். ஓகே, இது ஒரு பெரிய ஹால் இது. இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா வேகண்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது. இதுக்கப்புறம் இதெல்லாம் வைக்கணும் வச்சுக்கலாம், இல்லை டைனிங் மாதிரி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது, இதில் ஒரு பெட்ரூம் இருக்குது, இது ஒரு பெட்ரூம் இருக்குது. ஓகே, இந்த ஒரு பெட்ரூம் போகலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் அவங்க பண்ணியிருக்காங்க, பார்த்தா தெரியும் ஃபுல்லாக அவுட்டோர் பண்ணியிருக்கு. ஸோ டைல்ஸ் போட்டிருக்காங்க, வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது, இந்த சைட்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குது. வீடு நல்லா வென்டிலேஷன் நல்லா கட்டியிருக்காங்க, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ஓகே நல்லா இருக்குது. மொத்தம் ஒரு 1550 ஸ்கொயர் ஃபீட் இது. 1550 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3000 சதுரடி மட்டும் உங்களுக்கு பில்டிங்கே இருக்குது. உங்களுக்கு கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லிட்டு இது ஒரு பெட்ரூமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து பூஜை ரூம் மாதிரி தான் நீங்கள் வைக்கணும், வைக்கலாம், அப்படி தான் இருக்குது இந்த ரூமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு, ஸோ பூஜை ரூம் தான் இல்லை ஆக்சுவலாக, அதுதான் வச்சுருக்காங்க. இது வந்து உட் ஒர்க் பண்ணிடுறாங்க, இதில் இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கூட ஒரே டிசைனாக பண்ணிடுவாங்க, பார்த்தா தெரியும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ கேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இது ஒரு பாத்ரூம் இருக்குது, ஒரு இந்தியன் பெஸ்ட் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாத்ரூம் இருக்குது. சார் பாத்ரூம் இருக்குது, இது வந்து சும்மா ஒரு குளிக்கிற மாதிரி பாத்ரூம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சன் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸோ இங்கே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு இது மாதிரி நல்லா வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க, சுற்றி இது பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு கிணறு ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு டபுள் பெட்ரூம் இது. இப்போ நம்ம பார்த்தது, இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இது தனியாக காம்பேக்டாக உங்களுக்கு இருக்குது, அப்படியே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு காம்பேக்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதில் வந்து இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் தனியாக சிங்கிள் பெட்ரூம் ஃபஸ்ட் இங்கே ஒன்று பார்த்தோம், இப்போ டபுள் பெட்ரூம் பார்த்தோம். சிங்கிள் பெட்ரூம் 4000, டபுள் பெட்ரூம் 8000 வாடகையை பார்த்தோம். இப்போ மாடிக்கு நம்ம போகிறதுக்கு தனியாக மறுபடியும் ஒரு படிக்கட்டு. ஸோ ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு 40 அடிக்கு மேலே தான் இருக்கும் ஃப்ரண்டேஜ். ஒரு 35-40 அடி இருக்கும் ஃப்ரண்டேஜ், அவ்வளோ தூரம் இருக்குது ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. ஓகே, இப்போது நம்ம இது மூணாவது வந்து மாடிக்கு போகிறோமோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம பார்க்கலாம், ஒரு நிமிஷம் லைனில் இருங்க அப்படியே. ஓகே, இப்போ மாடிக்கு போகலாம் நம்ம. இதெல்லாம் ஸ்பீஷியஸாக கொஞ்சம் கேப்லாம் இடம் இருக்குது, நீங்கள் ஏதாவது பொருள் வைக்கிறாங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இது படிக்கட்டில் வந்து ஏறோம். இது வந்து ஒரு லாக் மாதிரி போட்டு இவங்க வச்சுருக்காங்க இந்த லாக்கு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து இண்டிவிஜுவல் வீடு வந்து ஆக்சுவலாக ஹவுஸோடு இருக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க கொடுத்தது. மார்பிள்ஸாக இருக்குது ஃபுல்லாக, இது ஃபுல்லாக. ஓகே, இதோடய என்ட்ரன்ஸாக இப்போ வந்துருக்கோம். இப்போ பணி வந்து இருந்தும் வாங்க உள்ளே போகலாம். வீட்டில் ஒரு பெரிய ஹால், மார்பிள் ஃபுல்லாக மார்பிள் போட்டுருக்காங்க. பெருசாக இருக்குது ஹால், நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இங்கே இருக்குது. கிச்சனில் இங்கே நம்ம வாங்கி பொருள் வாங்கி இங்கே டைனிங் இந்த ரூம் இருக்க டைனிங் வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக நம்ம ஹாலாக அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், வீடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் உள்ளே போகலாம், ஹாலில் வந்து கிச்சன் உள்ளே வரும். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கேயும் மார்பிள் போட்டுருக்காங்க, கிராஃபிக்ஸு மார்பிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்கு உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு பால்கனி மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க, பார்த்தா தெரியும் இந்த மாதிரி இருக்குது. சுற்றி நிறைய வீடுங்க, இண்டிவிஜுவல் வீடுங்க அதுன்னு நிறைய இருக்குது. ஓகே, இது பால்கனியில் வந்து இப்போ நம்ம நிற்கிறோம், மறுபடியும் உள்ளே போகலாம். ஓகே, பால்கனி இப்போ நம்ம கிச்சன் பார்த்தோம், கிச்சன் வந்து நம்ம அப்படியே மறுபடியும் ஹால் வந்துட்டோம். நீங்கள் இதை கூட நீங்கள் நம்ம பால் இந்த இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாகவே ஹாலாக யூஸ் பண்ணாதீங்க, இதை ஃபுல்லாகவே நீங்கள் ஹாலாக யூஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாக டைனிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இந்த பெட்ரூம்குள்ளே போகலாம். இப்போ இது நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்குது, அதான் தெரியும். ஃபுல்லாக அவுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா அவுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது, ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த பெட்ரூமில் ஒரு பால்கனி, பெரிய பால்கனி வச்சுருக்காங்க. இந்த பெரிய விண்டோஸ் போட்டு மாஸ்டர் விண்டோஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெரிய விண்டோஸ் போட்டு ஒரு இங்கே ஒரு பால்கனி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இந்த பால்கனி. ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குது இந்த வீடு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பெட்ரூம் வழியாக உள்ளே வந்து மறுபடியும் ஹாலுக்கு வெளியே வரும். ஸோ ஹாலில் வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பூஜா ரூம் இருக்குது. இது ஒரு பூஜா ரூமு, நம்ம என்ட்ரன்ஸ் வரோம் இல்லையா. ஸோ வந்தோன்னா எழுத்த மாதிரி நேராக சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், நல்லா பண்ணிடுவாங்க. இது சாமி ரூம் மாதிரி இருக்குது, நம்ம வேணும் எப்படி வேணுமோ நம்ம பண்ண நம்ம எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அப்படி பண்ணிக்கலாம் தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க இந்த பெட்ரூமில். ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே மார்பிள் போட்டிருக்காங்க, இதில் மட்டும் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு அட்டாச்சு பாத்ரூமாக இருக்குது, வெஸ்டர்னில் இருக்குது. அதுக்கப்புறம் உட் ஒர்க்லாம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, பார்த்தா தெரியும். ஜன்னல் வந்து ரெண்டு ஜன்னல் இருக்குது, இது ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னலும் இப்படி ஒரு ஜன்னலும் இருக்குது. ஸோ நல்ல இது நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது.
இந்த இடத்துல. ஓகே, இது ஒரு பெட்ரூம், ரெண்டு பெட்ரூம் ஆகிடுச்சு. வாஷிங் மிஷின் மாதிரி இதை வச்சுருக்காங்க இங்கே. ஸோ வீடெல்லாம் வந்து பார்த்தா சும்மா நல்லா அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டிக்காக தான் வந்து இருந்திருக்காங்க. அதாவது ஹவுஸ் ஓனருக்கு இருந்துட்டு மற்ற ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஒரு டபுள் பெட்ரூம், மேலே ஒரு சிங்கிள், மொத்தம் மூணு தான் நீங்கள் வந்து வாடகைக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, மொத்தமாக வாடகை விட்டால் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும், இந்த வீடு வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 15,000 வாடகை வரும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு வென்டிலேஷன் வச்சுருக்காங்க. மேலே கீழே கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணறு காற்று போட்டுருக்கிறது, இந்த ஒரு வென்டிலேஷன் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது மறுபடியும் மாறி போவோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு வந்து இது ஒரு ரெண்ட் இன்கம் ஹவுஸாகவே தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ பில்டிங் நல்லா கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. மொத்தம் டபுள் பெட்ரூமில் ஒரு ரெண்டு வீடும் ஒரு சிங்கிள் பெட்ரூமும், அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் அண்டு கிச்சன் நல்லா பெருசாக இருக்குது. அதுவும் தளம் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஓகே, மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா சும்மா இது சின்ன ஷீட் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே வந்து அந்த இடம் வந்து தளம் போட்டிருக்காங்க. அந்த தளம் போகிறதுக்கு தனியாக அப்படி படி போய் அப்படி மேலே போய் போகலாம், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த வீட்டுக்குள்ளே உள்ளே வரலாம். வெளியே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. நம்ம உள்ளே வரோம். உள்ளே வந்தால் பெரிய ஸ்பேசியஸாக ஹால் அண்ட் கிச்சன் மாதிரி இருக்குது. கிச்சன் மேலே வச்சுருக்காங்க, ப்ளஸ் இது ஒரு ஹால் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வென்டிலேஷனுக்கு ஒரு மூணு ஜன்னல் இருக்குது. இது ஒரு ஜன்னல் இருக்குது, இது ஒன்று, இது ஒன்று, மூணு ஜன்னல் இருக்குது. நல்ல வெளிச்சமாக இருக்குது, நல்லா ஹால் ஹால் அண்ட் கிச்சன் அப்படின்ற மாதிரி இருக்கு மேடம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமாக இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் அட்டாச் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இந்த வீடு வந்து ஒரு 7,000 வாடகை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, பாத்ரூம் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ வுட்டன் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெண்டிலேஷன் ஜன்னல் இருக்குது, இங்கே இருக்குது. ப்ளஸ் ஒரு பால்கனி இருக்குது, இந்த வீட்டுக்கு ஒரு பால்கனி இருக்குது. எல்லா வீடுமே இண்டிவிஜுவலிட்டியாக இருக்க மாதிரியே இருக்குது, ஒரு ஃபீலிங் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்களாம் இருக்குது, உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். நல்லா ஏரியா பயங்கர ஃபாஸ்ட் டெவலப் பண்ணு இந்த குளத்தூர். ஓகே, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடாக, ஹால் அண்டு கம் ஹால் கம் கிச்சனு அப்புறம் இருக்குது. ப்ளஸ் ஓப்பன் ஸ்பேஸாக நல்லா உட்காந்து காத்தோட்டமாக வெளியில் வந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் வந்து காமனாக ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க இங்கே, இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு காமன் பாத்ரூமாகவும் உள்ளே ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1,550 சதுரடி லேண்டாகவும் வாங்க. இதுக்கு இதுக்கு மொட்டை மாடி இருக்கணும் சும்மா, அந்த இப்போ நம்ம பார்த்த சிங்கிள் பெட்ரூம் வீடுக்கு வந்து அதுக்கு மேலே போகிறதுக்காக அப்படி மொட்டை மாடி போட்டிருக்காங்க. அதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி மொட்டை மாடி வந்து பார்த்தா ஏரியா ஃபுல்லாகவே தெரியும், அதையும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1,550 சதுரடி லேண்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டாக ஊஞ்சல் கட்டுறதுக்காக வச்சுருக்காங்கப்பா. மாடியில் ஊஞ்சல் கட்டி விளாட்றதுக்காக நிறைய பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு போகுது இந்த வீட்டில் அவர். ஸோ ஒரு ஓவரெட் டேங்க் இருக்குது தண்ணிக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த போர் வாட்டர் தண்ணி தான் சாப்பாடு செய்கிறதுக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள் தண்ணியாக இல்லை அப்படின்றது தான் அதோட அர்த்தமே. சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு தண்ணி இருக்குன்னா கம்பல்சரி அந்த மஞ்சள் வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம் அது. ஆனால் அதே மாதிரி வந்து தண்ணிக்கு பிரச்சனையும் இல்லை இங்கே, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கீழ் வீட்டில் இருக்கவங்க, நான் விசாரித்த லெவலில். ஸோ ஏரியா ஃபுல்லாகவே பயங்கர டெவலப் பண்ணுங்க, குளத்தூர் நல்ல ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 சதுரடிக்கு மேலே தான் இருக்குது பில்டிங்கு உங்களுக்கு, லேண்டு அண்ட் பில்டிங்கும் இல்லை பில்டிங்கு. லேண்டு 1,550 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, பட்டா லேண்டாக இருக்குது. அவர் வந்து அப்ரூவ் பண்ணல, நம்ம இப்படியே ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் வச்சு நம்ம ஒரு பிளான் போட்டு ஒரு அப்ரூவல் வேணால் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30,00,000 சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. இதுக்கு நியர்பை சர்க்கம்சன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலமால் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காட்ஸன் ஸ்கூல் இருக்குது, நியர்பை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அது இல்லாமல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை உங்களுக்கு, அப்புறம் 100 feet ரோடு கனெக்ட் பண்ணுற ரோடு நியர்பை உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு அப்ரோச் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு 2 months ஒரு 33,000 35,000 வரைக்கும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆவரேஜாக கால்குலேட் பண்ணால் கீழே ஒரு 4,000, அதுக்கப்புறம் ஒரு 8,000,
12,000 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 15,000 ரூபா 27,000 ரூபா ஆச்சு, ப்ளஸ் ஒரு 7,000 ரூபா இந்த வீடு 27,000 34,000 ரூபா 34,000 ரூபா உங்களுக்கு வாடகை மட்டுமே இந்த வீட்டில் வருது. லேண்ட் 1,550 ஸ்கொயர் ஃபீட் லேண்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னுடைய நம்பர் இதில் மேலே இருக்கும், நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த வீட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக எனக்கு கூப்பிடலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் யாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோஸ் நீங்கள் நம்ம பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு உங்களோட சொல்கிறது காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா, யூடியூப்ல உள்ள போனீங்கன்னா ஸ்ரீவி சிட்டின்னு இருக்கும், எஸ்ஆர்ஐ ஸ்பேஸ் வி ஸ்பேஸ் சிட்டி சிஐடிஒய் சொல்லியிருக்கோம். ஸ்ரீவி சிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உடனே வந்து இமீடியட்டாக நம்ம வீடியோஸ் எல்லாம் வரும். அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஒரு பெல் பட்டன் வரும். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும், ஆல் பர்சனலைஸ் அப்படிலாம் கேட்கும். ஆல்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ஆகாது, யூடியூப்லேயே தான் இருக்கும் அது. ஸோ உங்கள் ஃபோன் ஹேங் ஆகாது, தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்துட்டு வரதுன்னா, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண தான். நான் போட்டுட்டு வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துட்டே வர முடியும். ஓகே, அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் கிடைக்கும். நீங்கள் தேடுங்க, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்க, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். எல்லா ஏரியாலையுமே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்ட சொல்கிறேன். ஏற்பாடு பண்ணுறேன் கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸை. தொடர்ந்து பார்த்து வர எல்லா நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஆல். வேணுன்றவங்க அந்த நம்பரில் கூப்பிடுங்க. தேங்க்யூ, பாய். அதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்குறேன், சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 1,300 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க. அதில் யாருக்கா ஒருத்தருக்கு தேவைப்படும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அதனால தான் சொல்கிறேன். உங்களை ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் இதே மாதிரி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணி தரேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல், பாய் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.